அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசின் செய்தி வெளியீடு வலைதளத்தில் தினமும் வெளியிடக்கூடிய முக்கியமான மக்களுக்கு செஞ்சிட வேண்டிய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். அப்படி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு முக்கியமான பதிவு எதை குறித்ததுன்னா, ஒன்று, அரசு பேருந்தில் ஏற்கனவே மகளிருக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, தற்போது திருநங்கைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க, அதை குறித்து செய்தி வெளியிடும். மற்றொன்று, கொரோனா நிவாரண உதவித்தொகை ரெண்டாவது தவணைக்கும் தொடங்கி வச்சுட்டாங்க, அதை குறித்து ஒரு தெளிவான விளக்கமும், 13 வகையான மளிகை பொருட்கள் இலவசமாக கொடுக்க இருக்கிறாங்க, அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை பற்றிய விரிவான விளக்க காணொலி தான் இந்த காணொலி. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்களை குறித்த காணொலி, குடும்ப அட்டை சம்மந்தமாக 8 காணொலி, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 89 காணொலி, கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு உதவி திட்டங்கள் குறித்து 49 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 25 காணொலிகள், கிராம சபை சம்மந்தமாக கிராம வளர்ச்சி சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். செய்தி வெளியீடு எந்த இதுனா ரெண்டு செய்தி. ஃபஸ்ட்டு வந்து குடும்ப அட்டைக்கு நிவாரணத் தொகை பார்த்துருவோம். 208 என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் 2,09,81,900 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா பாதிப்பு நிவாரண உதவித்தொகை இரண்டாம் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும், 14 அத்தியாவசிய மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கும் அடையாளமாக 10 அரிசி அட்டை குடும்பத்தினர்களுக்கு இரண்டாம் தவணை நிவாரணத் தொகை மற்றும் மளிகை பொருட்கள் தொகுப்பினை வழங்கினார்கள். உடனே நீங்கள் இதெல்லாம் யோசிக்கலாம், எங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு சொல்லி டோக்கன் ப்ரொவைட் பண்ணுவாங்க, டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க. 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த திட்டம் நமக்கு நியாய விலைக்கடை மூலமாக கிடைக்க இருக்கிறது. இந்த நாளில் தொடங்கி வைக்கணுங்கிறக்காக தொடங்கி வைத்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தேர்தல் 2021 தேர்தல் அறிக்கையில், கொரோனா தொற்றால் செயல்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் துன்பங்களை போக்குவதற்கு அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்பங்கள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிக்கும் வகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கொரோனா நோய் தொற்றின் காரணமாக பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை குறைக்கும் வகையிலும், பெருந்தொற்று நேரத்தில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் வகையிலும் 4,196.38 கோடி செலவில் மே மாதத்தில் 2,09,81,900 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகைக்கான முதல் தவணை 2,000 ரூபாய் வழங்கும் நிகழ்வு திட்டத்தை 10/5 அன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஜூன் மாதத்தில் 4,196.38 கோடி செலவில் 2,09,81,900 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகைக்கான இரண்டாவது தவணை வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார்கள். கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாய விலைக்கடைகள் மூலம் ஜூன் மாதம் முதல் வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 28/5/2021 அறிவித்தார்கள். அந்த அறிவிப்புக்கு இணங்க அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 844.51 கோடி செலவில் 1 கிலோ கோதுமை மாவு, 1 கிலோ உப்பு, 1 கிலோ ரவை, 1/2 கிலோ சர்க்கரை, 500 கிராம் உளுந்தம்பருப்பு, 250 கிராம் புளி, 250 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் கடுகு, 100 கிராம் சீரகம், 100 கிராம் மஞ்சள் தூள், 100 கிராம் மிளகாய்த்தூள், 200 கிராம் டீத்தூள், குளியல் சோப்பு மற்றும் துணி சோப்பு அடங்கிய 14 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பினை வழங்கும் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்வில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி,
மாண்புமிகு உணவு உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு ஆர் சக்கரபாணி, தலைமைச் செயல் முனைவர் இறையன்பு அவர்கள் இந்த திட்டத்தில் இன்று கலந்து கொண்டு இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்காங்க. ஒன்று இரண்டாவது முக்கியமான ஒரு பயனுள்ள திட்டம் என்னவென்றால், கலைஞர் பிறந்த நாளான முன்னாள் முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் என்று பல்வேறு திட்டங்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அதில் முக்கியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்பும் ஒரு திட்டம், செய்தி வெளியீடு அரசு வெளியிட்டதில் திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை. மகளிர் நலன் கருதி இந்த அரசு பொறுப்பேற்ற அன்றே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணச் சலுகையை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கும் நகர்ப்புற அரசு பேருந்துகளில் இலவச பயண சலுகை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். ஊரடங்கு காலம் விலக்கிக் கொள்ளப்பட்டவுடன் இந்த ஆணை நடைமுறைக்கு வரும். தற்போது பேருந்து எதுவும் ஓடப்படவில்லை, எல்லாரும் அறிந்ததுதான். ஊரடங்கு முடிந்தவுடன் பேருந்து ஓட தொடங்கியவுடன் இவர்களும் இத்திட்டத்தில் பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு சார்பில் செய்தி வெளியிட்டுள்ளனர்கள். என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.